கிரகத்தின் சாதகமற்ற நிலை காரணமாக விருச்சிக ராசியினர் கடந்த ஏழு வருடங்களாக சொல்லினா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் போதும் இந்த தடவையாவது நமக்கு நல்லது நடக்காதா என எங்கி வருகின்றனர் இப்படியான நிலையில் தற்போது நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியானது விருச்சிக ராசியினருக்கு சாதகமாக இருக்கின்றதா என்பதை நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கலாம் அனுஷம் வரவிருக்கும் சனிப்பயிற்சியில் சிறப்பான நற்பலன்களை அனுபவிக்க உள்ளோர்களில் முதன்மையானவர்கள் அனுஷ நட்சத்திரத்தைச் சேர்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் அது மிகையாகாது ஏழரட்சியின் பிடியிலிருந்து விடுதலை காணும் நீங்கள் வருகின்ற மூன்றாண்டு காலமும் ஆனந்தத்துடன் கூடிய வளமான வாழ்வினை காண்பீர்கள் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக அனுபவித்து வந்த சிரமநிலை மாறும் இரண்டாம் இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமரவுள்ளார் தான் ஏற்படுத்திய காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி உங்களுக்கு தேவையானவற்றை முழு உத்வேகத்துடன் அளிப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்பதனை அனுபவபூர்வமாக உணரவுள்ளீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தமட்டில் மட்டில் பொருளாதார நிலையில் சென்ற ஆண்டு வரை இருந்து வந்த நிலை மாறி இந்த ஆண்டில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுடைய சம்பாத்தியம் உருமாற்றம் கொள்ளும் நேசபலத்துடன் கூடிய சஞ்சாரம் நிதி நெருக்கடியை தந்து கொண்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்துக்கு மேல் சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள் அனாவசிய செலவுகள் முற்றிலுமாக குறையும் குடும்பத்தினை பொறுத்த கடந்த காலத்தில் உங்களோடு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் உண்மை நிலையை உணர்ந்து உங்களோடு வந்து இணைவார்கள் உடன் பிறந்தோருடன் இணைந்து செய்யும் காரியங்கள் சிறப்பான வெற்றியை பெறுவதோடு குடும்பத்தின் அந்தஸ்தினையும் உயர்த்தும் நீண்ட காலமாக விடுபட்டிருந்த முன்னோர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டினை பங்காளிகளுடன் இணைந்து செய்வதற்கான கால நேரம் கூடி வரும் கல்வியை பொறுத்த மாணவர்களை பொறுத்தவரை அயராது உழைக்க வேண்டியது அவசியமாகிறது தேர்வு நேரத்தில் நிலவும் கிரகங்களின் சஞ்சார நிலை எழுதும் திறனில் ஒரு சில பாதிப்புகளை தோற்றுவிக்கலாம் எழுதும் திறனில் இருந்து வேகம் குறையலாம் என்பதால் பாடங்களை அடிக்கடி எழுதி பார்ப்பது அவசியம் ஆயினும் சனியின் ஆட்சிக்காலம் காரணமாக சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று விரும்பிய உயர்கல்வி பாடப்பிரிவில் இடம் பிரிவில் காண்பீர்கள் மருத்துவம் மொழி பாடங்கள் ஆசிரியர் பயிற்சி உடற்கல்வி ஆகிய துறைகளை சார்ந்த மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள் பெண்களை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களின் பொறுப்பான செயல்கள் குடும்ப பெரியவர்களிடம் நற்பெயரை பெற்றுத்தரும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவீர்கள் அவர்களின் எதிர்கால நலனுக்காக சேமிப்பில் ஈடுபடும் வாய்ப்புகள் உருவாகும் அண்டை அயலார் வீட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு உங்களிடம் வந்து சேரலாம் உங்களின் செயல் வெற்றிக்கு வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் பயனுள்ள வகையில் அமையும் பலதரப்பட்ட நண்பர்களின் துணையுடன் சமூக சேவையில் ஈடுபடும் வாய்ப்புருவாகும் உடல்நிலையை பொறுத்தவரை மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெறுவதால் உடல்நிலை குறித்து அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை ஆயினும் எலும்பு மச்சிகள் மூட்டுகள் போன்ற பகுதிகளில் சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரும் என்பதால் யோகா உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஈடுபடுவது நலம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஆகியவை உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை புரியும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பினை பெறுவார்கள் அதே நேரத்தில் பனிச்சுமை என்பதும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களது நிர்வாகத்திறமை வழிபட்டு மேலதிகாரிகளின் எண்ணங்களை நிறைவேற்றி நட்பு ஏராடுவீர்கள் உடன் பணிபுரிவோர் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களின் செயல் வேகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் சுய தொழில் செய்து வருவோரில் குளிர்பான பொருட்கள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்வோர் ஆட்டோமொபைல் துறை கட்டிட துறையில் கீழ்மட்ட தொழில் செய்வோர் பொன் வெள்ளி போன்ற ஆபரண தொழில் செய்பவர்கள் வங்கி இன்சூரன்ஸ் துறையினோர் ஆகியோர் சிறப்பான தனலாபத்தினை காண்பார்கள் தொழில் முறையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும் பரிகாரம் பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை தரும் பிரதோஷ நாட்களில் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று உங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்து வாருங்கள்